ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அண்ணாமலை தீபம் 6ஆம் தேதி வருது. அதுக்கு எல்லாருமே நெய்வேத்தியம், பொரி, அப்பம், வெள்ளை தோசை, கார அடை அது மாதிரி பண்ணுவோம். பொரி எல்லார் வீட்டுமே காமனாக தான் இருக்கும். நெல் பொரி, அவல் பொரியில் பண்ணுறது. சில பேர் வீட்டில் அப்பம் பண்ணுவாங்க, சில பேர் வெள்ளை தோசை பண்ணுவாங்க, கார அடை, அவங்கவுங்க வீட்டு பழக்கப்படி நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த பொரியெலாம் எப்போவுமே காமன் தான். அதுக்கு சில உபயோகப்படும் நினச்சினு சில டிப்ஸ் சொல்கிறேன். அவல் பொரி, நெல் பொரியெலாம் கடையிலேருந்து வாங்கின உடனே முதல்ல சலிச்சிடணும். ஏன்னா அது மண்ணில் போட்டு தான் நல்லா வறுக்கிறாங்க, அதனால் சலிச்சுட்டு யூஸ் பண்ணணும். என்ன தான் கடையிலேருந்து வாங்கும்போது கிறிஸ்பியாக இருந்தால் கூட, வெறும் வானொலியில் போட்டு நல்லா சூடு வர வறுத்துட்டிங்கன்னா, பாகு போட்டு நம்ம உருண்டை பிடிக்கும்போது நமுத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் நெல் பொரியில் நெல் நிச்சயம் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும், பிகினஸ்க்காக யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். இது நெல் பொரியில் நெல் கண்டிப்பாக இருக்கும். நெல்லெல்லாம் எடுத்துட்டு பண்ணினா வாயில் மாட்டாது. அதுமாரி பாகு பதம், வெல்லம் வந்து அளவு பார்த்திங்கன்னா, 3 கப்பு நெல் பொரியோ அவல் பொரியோ போட்டிங்கன்னா 1 கப்பு வெல்லம் அளவு சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணியை விட்டு கெட்டி பாக வானில் போட்டு தட்டில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா டங்குன்னு சத்தம் வரணும். அந்த மாதிரி கெட்டி பாகு பதத்தில் வெல்லத்தை ரெடி பண்ணி இந்த அவல் பொரியிலோ நெல் பொரியிலோ விட்டு கலரணும். ஏலக்காய் பொடி, சுக்குப்பொடி. சுக்குப்பொடி நம்ம கேஸ் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுக்குப்பொடி, ஏலப்பொடி ரெண்டுமே போடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காயை பொடி பொடியாக பல் பல்லாக நறுக்கி நெய்யில் வறுத்து போடுறது ரொம்ப டேஸ்ட்டு, மணம் எல்லாமே இருக்கும். சில பேர் பொட்டுக்கடல எள் சேர்ப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, தேங்காயை நெய்யில் வறுத்து போடுறதோட பள்ளி மிட்டாக இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் கலர் கலராக இருக்கிறதுனால, அதை போட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாகு, வெள்ளைப்பாகு பதம் சொல்லிட்டேன், கெட்டி பதம்னு. நெய்யை தொட்டுனு பிடிக்கணும். நம்ம சில பேர் மாவு தொட்டுன்னு பிடிப்பாங்க, ஆனால் நீங்கள் நெய்யை உள்ளங்கையில் தொட்டுண்டு உருண்டை பிடிங்களேன், நல்ல கிளாஸியாக இருக்கும், பார்க்கவே பளபளப்பளன்னு ஷைனிங்காக இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். வெள்ளை தோசை, அடை, எது வேணால் பண்ணுங்கள். உங்களால் சப்போஸ் எனக்கு ஆஃபீஸ் போகிறேன், டயம் இல்லை, பொரி பண்ண அப்படின்னா கடையிலேருந்து வாங்கிட்டிங்கன்னா தயவுசெய்து அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாதீங்க. முடிஞ்சால் அப்பமோ எதாவது பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு வெத்தலைப்பாக்கு பழத்தோடு சேர்த்து நைவேத்தியம் பண்ணுங்கள். கடையில் வாங்கின சாமானை கடவுளுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவல் பொரி, நெல் பொரி, சில பேர் மனகர உருண்டை கூட பிடிப்பாங்க, வேர்க்கடலை உருண்டை கூட பிடிப்பாங்க. எது பண்ணாலும் நல்லா கிறிஸ்பியாக வரா மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான விஷயம், ஆறினோடனே பிடிக்க வராது. பாகு செலுத்தின உடனேயே கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடுறது ரொம்ப நல்லது.